Hello everyone, welcome to my channel Venuka's World. இன்னைக்கு நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1 தக்காளி, 7 அல்லது 8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் 4 அல்லது 5 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய். இதை நல்லா நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு கேஸ் கட் போட்டுட்டு அப்புறம் விசிலும் போட்டுட்டு 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரை 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கருக்குள்ளே ஊற்றிக்கலாம். சாம்பார் பவுடர் ஒரு ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்ச வெங்காயமும் நம்ம வந்து குக்கரை வந்து அடுப்பேற்றிட்டு அப்புறம் அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட உடனே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. கடைசியா கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு அதை கலந்து விட்டுக்கிட்டு நம்ம என்ஜாய். Thanks for watching. Please subscribe to my channel, like, share and comment for more videos.